உங்களுக்கு கவலையாய் இருக்கிறது, எனக்கு குற்ற உணர்வாய் இருக்கிறது. வெட்கி தலைகுனிந்துதான் நான் நிற்கிறேன். இன்னமும் தமிழகமும் தமிழ் மக்களும் தமிழீழ போராட்டத்தின் உண்மையான நியாயத்தை வலியை உணராமல் இருக்கிறார்களே என்கிற ஆதங்கம் தவிப்பு என்னை போன்றவர்களுக்கு அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அந்த கவலையோடு மட்டும் இருந்து விடவில்லை, எங்களால் முடிந்தவைகளை செய்ய வேண்டும் என்கிற கவலையோடும் அதற்கான பணிகளோடும் தான் இருக்கிறோம். எந்த அளவில் எங்களால் இயலுமோ அந்த அளவில் செய்து கொண்டிருக்கிறோம். என்னை அறிமுகப்படுத்துகிற போது நண்பர் அவர்கள் சொன்னது போல, தமிழீழ எம்பிமார்கள் 5 பேரை முதலமைச்சர் அவர்களிடத்திலே அழைத்து சென்றேன். நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்ட போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நம்முடைய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் இடத்திலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு பெற்று தர வேண்டும் என்று கேட்ட போது, கலைஞர் அவர்கள் உடனடியாகவே தொலைபேசி எடுத்து அந்த 5 பேரை மட்டுமல்ல நீயும் போய் வா என்று என்னையும் அனுப்பினார். மன்மோகன் சிங் அவர்களிடத்தில் பேசினோம். பேச்சு என்னவோ நம்பிக்கையாய்த்தான் இருந்தது, ஆனால் செயலில் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஆதரவாக எதுவும் நடக்கவில்லையே என்கிற கவலை வேதனை இருக்கத்தான் செய்கிறது. நண்பர்களே, தமிழ்ச்செல்வன் இறந்ததற்கு முதலமைச்சர் எழுதிய கவிதை தமிழக மக்களிடத்திலே ஒரு பெரிய வீரியத்தை எழுச்சியை உருவாக்கியது. இரங்கல் கவிதை எழுதுவது கூட பயங்கரவாதம் என்று உலகத்திலேயே எங்கள் நாட்டிலே தான் சொல்லுகிறார். வேறு எதுவும் பயங்கரவாதம் இல்லை, இரங்கல் கவிதை எழுதுவது பயங்கரவாதம் என்கிறார். எதற்காக இரங்கல் கவிதை எழுதினீர்கள் என்று 7 பக்கத்திலே இருந்து அவரை நோக்கி கேள்விகள் தொடுக்கப்படுகின்றன. அவர் சுருக்கமாய் சொன்னார், வேறு ஒரு காரணமும் இல்லை, இறந்து போனவன் தமிழன், என் உடம்பில் ஓடுவதும் தமிழ் ரத்தம், அதனால் எழுதினேன் என்று சொன்னார். அவ்வளவுதான், மிக சுருக்கமாக. வேறு இதை காட்டிலும் அழுத்தமாக சொல்ல முடியாது. இறந்து போனவன் தமிழன், என் உடம்பில் ஓடுவதும் தமிழ் ரத்தம், அதனால் எழுதினேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு பத்திரிகை அடுத்த நாள் கேலி படம் போடுகிறது, தமிழ் ரத்தம் விலைக்கு கிடைக்குமா என்று கேட்கிறது. நாங்கள் கூட்டத்திலே சொன்னோம், அடே முட்டாள்களா, ஒரு தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்தால் தானடா தமிழ் ரத்தம் கிடைக்கும், அதை விலைக்கு வாங்க முடியாது என்று சொன்னோம். தமிழ் ரத்தம் வேண்டுமானால் தமிழ் மண்ணிலே அல்ல தமிழ் இடத்திலே போய் கேட்டு பாருங்கள் என்று அழுத்தமாய் சொன்னோம். ஆகையினாலே இன்றைக்கு தமிழகம் இந்த நிலையிலே தான் இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை கண்டிப்பாய் மேலும் மேலும் தமிழகத்திலே எடுத்து செல்கிற பணியை நாங்கள் கண்டிப்பாய் செய்வோம். அதனால் இன்னும் 1000 புடாக்கள் வந்தாலும் கண்டிப்பாய் சந்திப்போம். அது எங்கள் கடமை, அது நம்முடைய கடமை. நாங்கள் செய்ய வேண்டிய கடமையிலே இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம். எனக்கு அழித்த நேரம் ஏறத்தாழ முடிந்துவிட்டது. இறுதியாய் ஒன்று சொல்லி நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பெருமக்களே, நம்பிக்கையோடு இருப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்போம். தலைவன் காட்டும் வழியில் தளராமல் நடப்போம். உண்மை வெல்லும், நம்முடைய உறுதி வெல்லும், தர்மம் வெல்லும் என்பது உண்மையானால் தமிழீழம் வெல்லும், வெல்லும், வெல்லும். நன்றி.